போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டார்கெட் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். நம்ம 180 டேஸ் ஸ்டடி பிளானில் டோட்டலாக 50 டார்கெட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம இந்த பிளானை யூடியூப்ல ஆல்ரெடி கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் 6 டார்கெட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வழியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டார்கெட் நம்பர் 6 வழியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 6ஆம் வகுப்பு புதுத்தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே போல் ஹிஸ்ட்ரியில் ஒரு செட், பாலிட்டியில் ஒரு செட், இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்ல ஒரு செட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து டார்கெட் நம்பர் 7க்கு என்ன அப்படின்னு பார்த்தா 7ஆம் வகுப்பு முதல் பருவம். டார்கெட் நம்பர் 7க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டார்கெட் நம்பர் 6க்கான லைவ் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஐஎன்எம் டாபிக் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, சரிங்களா? யூடியூப்ல நம்ம லைவ் ரிவிஷன் பார்க்காம இருந்திருப்போம். ஸோ நேற்று மேக்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஐஎன்எம் செட் 1ல டார்கெட் நம்பர் 6க்கு இன்னைக்கு நைட் 9 மணிக்கு லைவ் இருக்கும். விஜயன் சார் அப்டேட் பண்ணுவார். ஸோ மறக்காமல் நைட் 9 மணிக்கு லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த டார்கெட் நம்பர் 7க்கு லைவ் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 16ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை நைட்டு 9 மணிக்கு இந்த டார்கெட் நம்பர் 7 ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ 7th ஃபர்ஸ்ட் டெம்ல என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுத தமிழ் அப்படின்ற இயலில் எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொலவடைகள், குற்றிய லுகரம் குற்றிய லிகரம், அடுத்து அணிநிழல் காடு அப்படின்ற இயலில் காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், நால் வகை குறுக்கங்கள், அடுத்து திருக்குறள், அடுத்து நாடு அதை நாடு அப்படின்ற இயலில் புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல், பசும்பொன், முத்துராமலிங்க தேவர், சரிங்களா? அடுத்து வாவுசி கப்பலூட்டிய தமிழர், வழக்கு இலக்கணத்தில் வழக்கு, அடுத்து திருக்குறள். இது மட்டும் படிச்சுனா போதுமானது, 7th ஃபர்ஸ்ட் டெம் கம்ப்ளீட் ஆகிடும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு புக்ஸ் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ புக்ஸ் வாங்காதவங்க புக்ஸ் வாங்கிக்கோங்க, பொது தமிழுக்கான புக் ரெடி ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு 8 புக்ஸ் வந்து அதியமான் டீம் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது, முடிஞ்ச வரையும் குயிக்காக வாங்கிக்கோங்க. ஏன்னா புக்ஸோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே வாங்கிக்கோங்க. இது தமிழ் மீடியம், அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் இந்த புத்தகங்கள் அவைலபிள். அதியமான் டீம் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள், 8681 8591. இந்த டார்கெட் நம்பர் 7க்கான PDF இந்த வீடியோ கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு டார்கெட் PDF மட்டுமே தனி வீடியோ நம்ம போகிறத விட உங்களுக்கு டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்லையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். வெப்சைட்டில் எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்குது, சரிங்களா? டார்கெட் 7க்கான PDF இதுதான், சரிங்களா? இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா PDF-ஐயும் நான் டவுன்லோட் பண்ணுவோம் சார், இது வழியும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டார்கெட்லாம் நான் பார்க்கல, இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றவங்க, உங்களுக்கு எல்லா டார்கெட்டுக்கான PDF நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? டார்கெட் 1லேருந்து டார்கெட் 7 வழியும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் மார்னிங்கே டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டோம், வெப்சைட்டில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிட்டோம், சரிங்களா? நேற்றே இந்த PDF-லாம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ வெப்சைட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, PDF எல்லாமே நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது இல்லாமல் நிறைய PDF வெப்சைட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் இந்த குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அதிகமாக டீமோட ஆப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். டிசம்பர் 10ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ ஒரு சில ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 1 or 2 days வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், குயிக்காக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து ஓப்பனில் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணாலே நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து எழுத முடியும். ஸோ முடிஞ்ச வழியாக ரொம்ப குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 or 2 days மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ முடிஞ்ச வழியும் இன்றைக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பராக வந்து இந்த 180 டேஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா தாராளமாக அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னா 7th டார்கெட் வரையும் நீங்கள் வந்திருப்பீங்க. டோட்டலாக 50 டார்கெட் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 50 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்கள் நல்லாவே படித்து நல்லாவே ரிவிஷன் பண்ணி முடிச்சிருவீங்க, சரிங்களா? ஏறக்குறைய 35 டார்கெட் வரலையும் நீங்கள் படித்தாவே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம், இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளைத்தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.